நம்முடைய பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை வாங்கியிருப்போம். ஒரு ஃபேஸ் கட் ஆகிடுச்சின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்க மாட்டோம். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சு. இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சு வந்து ஓப்பன்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மூணு சேஞ்ச் ஓவர் சுவிட்சு, அதை பார்த்திங்கன்னா ஃபேஸ் செலக்டர் சுவிட்சு அப்படி சொல்லுவாங்க. இதை வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு, பவர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு மூணு இண்டிகேட்டர் வந்து நமக்கு தேவை ஆர்ஒய்பியில். இதை வந்து ஓப்பன் சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் ஒன்று, இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாக்ஸ் இது. இதை வந்து ஓப்பனில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயரிங் பண்ணிட்டேன். இது ஒயரிங் பண்ண வீடியோ வந்து பெருசாக வரும், அதை வந்து நம்மளோட சேனலில் முழு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது மாதிரி சுவிட்ச் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சுவிட்ச் போர்டில் முடிக்கிட்டேன். த்ரீ ஃபேஸ் வந்து ரெடியாக இருக்குது, சுவிட்சஸும் ரெடியாக இருக்குது. இப்போ எப்போ பவர் கட் ஆனாலும் ஈஸியாக நம்மளை வந்து மாற்றிக்க முடியும். இது மாதிரி வீடியோக்கள் நம்மளோட சேனலில் நிறைய போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக பாருங்கள்.